சத்தியமா போய் பாத்துறாதீங்க. அருமையா இருக்கு, பாத்துறாதீங்க. தலைவர் அடுத்த சோவி ஓடாத தலைவர, அது கேன்சல் தான், ஒண்ணுமே இல்ல. யாரு இருந்து என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே இல்ல. சந்தானம் படத்துக்கு இனிமேல் வரக்கூடாது. குழுகுழு படத்தை வந்து இன்டர்வியூல ஓடனா இந்த படம் வாழ்க்கையிலே இனிமேல் வரைக்கும் சந்தானம் படத்துக்கு வரமாட்டோம். படம் வந்து மொக்க மொக்க, யாரும் படத்துக்கு வரமாட்டாங்க. நேற்று கலகத்தலைவனுக்கு வந்தோம், அதாவது நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து அடிச்சு ஓடாது, ஏழு பேர் கூட வரமாட்டாங்க, நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, போதுங்களா? சத்தியமாக நல்லா யாரும் வரமாட்டாங்க, ஏழு பேர் கூட வரமாட்டாங்க. படம் பயங்கரம், மொக்கமான படமா, எதுவுமே ஷோ வேஸ்ட்டு. சாதாரண பழைய மாதிரி வந்து காமெடி கட்டி அடிக்கலாம், இதோட பயரமான ஒஸ்டான பண்ணுது. கொடுத்த 150 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் தூங்கிக்கலாம், இல்லை பிரியாணி சாப்பிட்டுலாம், வேஸ்ட்டு. ஆனால் வந்து நல்லா கிரைம் தான், அது எடுக்கதே இல்லை டைரக்டாக தெரியல. சந்தானம் அடுத்த டைமு எழுறது கொஞ்சம் கஷ்டம் தான், படம் வேஸ்ட்டு. அதாவது சொல்லிட்டாப்ல நான் சொன்னது, படம் வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டு. சந்தானம் எதுக்கு இந்த படத்தை சூஸ் பண்ணார்னே தெரியல. அது குழுகுள்னு ஒரு படம் வச்சு, அது கூட ஏதோ இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தோம், ஆனால் இது ஃபஸ்ட் ஹாப்பே முடியல. எழுது போலான்னு தான் நினச்சி, கொடுத்த 150 ரூபாய்க்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போச்சு. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, கதை தீம் நல்லாயிருக்கு, ஆனால் வேறு ஹீரோ வேறு டைரக்டர் எடுத்திருக்கலாம் அந்த படத்தை, எடுத்தால் நல்லா ஓடி இருக்கணும்னு ஒரு எண்ணம். மற்றபடி சந்தானத்துக்கு இந்த படம் செட் ஆகலை, வேஸ்ட்டு, முழுசாக வேஸ்ட்டு. காமெடி கூட இல்லை படத்தில், பெருசாக எதிர்பார்த்து தான் வந்தது. ஃபஸ்ட் டே ரிவ்யூ பார்த்து, காலைல மார்னிங் ஷோ ரிவ்யூ பார்த்து தான் வந்தது. ஆனால் யார் ஃபேன்ஸ் எது காசு கொடுத்து ரிவ்யூ சொல்ல வச்சாங்களா என்னன்னு தெரியல. வேஸ்ட்டு அது படம், உண்மை வேஸ்ட்டு.